श्रीकृष्णा 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 श्रीकृष्ण गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः

సాధన అని చూడం ఏదవది వాచకమావో కాయికమావో మానసికమావో కూడా అన్న ముఖ్యమంత్రి వేదాంత శ్రవణం పన్నీ భావన పన్ననో అప్పు ఇది వంద అనేక బుద్ధికి సేందది అన్న మనసుకు జన్ పండు భావన మనసులో ఎన్న వందా కూడా అది భావన అప్పు అది వంద ఇమాజినేషన్ దా అబోదో నాలుగం అప్పుడే ననకరదే ఒక ఊహ ఇమాజినేషన్ దా நான் தேகமணி நினச்சிட்டே இருக்கேன் அநேக ஜன்மங்களா அப்படி அணிக்கிற நானும் இப்போது நான் தேகம் இல்லைன்னு நினைக்கணவுன்னா அதுக்கு நிறைய நாள் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ண வேண்டியிருக்கேன் அதனால தான் ரொம்ப முக்கியமான முதல் கஷ்டமான சாதனம் இந்த தேகாத்ம பாவத்தில் விடுப்பிக்கப்படுறது தேகாத்ம பாவத்தினே விடுறதை அதுக்கு பிறகு ஜீவாத்ம பாவம் நான் ஜீவ நினைக்கிறேன் இது ரெண்டு தான் மொத்தமும் செய்ய வேண்டிய ஆத்தியாத்மிக சாதனம் என்ன ஆனால் இது எதுவுமே கூட ஃபிசிக்கலாக பாஹியமாக ஏதாவது ஒரு வேறு உபகரணம் வச்சு அப்படி செய்கிற அது கிடையாது இது பாஹிய தபஸ் இல்லை சாரீரிக தபஸ் இல்லை வாட்சிக்க தபஸ் இல்லை கேவலம் புத்தியிலோ செய்ய வேண்டிய பாவனை அதனால் அப்போ சார் நான் தேகம் நினைக்கிறேன் அது பொய்யான பாவனை அது மித்யா ఇప్పుడు మాదిరి అదే మనస నాను తా అని ప్ర భావన పన్న సీ ఎం శ్లోకం పడికిపోలోకం కడసి వరిలో బ్రహ్మ తత్వమసి భావయాత్మని అప్పు ఇది భావన అది భావన అప్పుహం నన్ను ననకర భావన తప్పని చ ஆனால் நான் பிரம்மணிக்கிற பாவனை மட்டும் என்ன அது மெய் ஆயிடுமா உண்மையாகிடுமான்னு அப்படின்னு சொன்னால் இது யார் சொல்லி யார் நிர்ணயம் பண்ணுவாங்க சாஸ்திரம் சொல்லணும் அதனால தான் நேத்துக்கு இந்த சாஸ்திரத்துடைய சிரவணம் சாஸ்திரத்துக்கு அனுகுணமான சிந்தனை பற்றி முக்கியமாக சங்கரர் சொல்லியிருக்கார் அதனால் இன்னொரு விஷயம் இது ப்ளைண்டாக மூடமாக நம்மணமன் அவசியம் இல்லை ஆனால் முதல்ல நம்மணும் அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் இது சத்தியம்னு இது பிரம்மம் நினைக்கிறது பாவனை இல்லைங்க அது சத்தியம் அது சத்தியம் அதுதான் சத்தியம் அதனால் இது மனசில் நினைக்கிறதானே மனசில் நினைக்கிறது எல்லாம் இமேஜினேஷன் சொல்லியிருக்கீங்க நீங்கள் இப்படினா நான் பிரம்மனை நினச்சிக்கிறது இந்த மனசில் பாவிக்கிறது இமேஜினேஷன் கிடையாது அதே அதுதான் சத்தியம் பரம சத்தியம் ஸோ அதுக்கு இப்படி தியானிச்சு நம்முடைய படிய படக்கமான தேகாத்ம பாவத்தனையும் ஜீவாத்ம பாவத்தினையும் விடுறதுக்காக मेविध्यासना श्लोकगळənสุల్లి నేదికి పడిచి జస్ట్ आरंभిచటం 254వది శ్లోకం జాతి నీతి కుల గోత్ర దూరగం నామ రూప గుణ దోషవర్జీతం देशकाल विशयाती वर्त्तियदु ब्रम्हत त्वमसी भावयात्मनी उन्नुडिय रुदयत्तिलो बुद्धिकुण्ड मनस्सुलो वर अन्द ननप्पुकल्ड अधिलो भावन पण्णुनी नी, नी எப்படிப்பட்ட பாவனை பண்ணணும் முதல் இந்த ஸ்லோகத்திலும் வியாபாரிக்கமாக ஸ்தூலமாக நம்ம சுற்றி இருக்கிற நம்ம போட்டி வச்ச சில எல்லைகள் இது எல்லாத்துலேருந்து முதல்ல நீ வெளியில் வரணும் அதனால் கவனிச்சுக்கணும் நம்ம இந்த இப்போ சொல்லித்தர போகிற இந்த விஷயத்திலும் ஏதாவதுனால கொஞ்சமாவதோ பெருசாகவோ மாட்டிக்கிட்டோமா நம்ம மனசு அதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா அதனால நம்ம மனசில் ஒரு அபிமானமும் தொந்தரவு ஏதாவது ஏற்படுறதான்னு பார்க்கணும் அப்போ என்ன சொல்கிறாரு இந்த தத்துவம் அசி தட் பிரம்மம் எத் பிரம்மம் இருக்கின்றதோ அந்த தத்து నీదాది అప్పుడూ భావన ఎన్న ఇంత బ్రహ్మం జాతికి అపారపట్టే ఇది జాతి అనే ఇంద ఎమే భేదం కాతి అన్న మనుష్య జాతి పశు జాతి వృక్ష జాతి పక్షి పరవైక ఇప్పుడు అదిలో ఏదో ఉనికి సుపీరియారిటీ నాను సవన్ అప్పుడే చూట్ జాతి భేదం ఏదిమే ఇల్ల జాతి ఆత్మలో ప్రమంలో బ్రహ్మం సర్వత్ర వ్యాపిచ్చా ఎశ్రయమకాల భగవానుడి దృష్టిలో ఇంత సృష్టిలో సర్వం సమం అవరికి సమసర్వేషు భూత అది అప్పుదా మద్భక్తిం లభతే పరాం అంద పదివద్ది శ్లోక రోజు ముఖ్యమైన శ్లోకమాల్ప బ్రహ్మభూత ప్రసన్నాత్మ సో సర్వత్ర సో జాతి కడ్యాం అప్పుతి அந்த நாட்டில் ஒரு விதமான நீத்தி ரீத்தி அப்படின்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில கஸ்டம்ஸ் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் அமெரிக்காவில் கார் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் நம்ம ஊரில் ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டீரிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு சமயத்தில் அப்படி அப்படி நீத்தி அப்படின்னா தர்மம் இது செய்யணும் இது செய்யக்கூடாது இந்த காலத்தில் இந்த இடத்துல இது இப்படி நீ பல நியமங்கள் எல்லாம் இருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு நீத்தி எங்களை நீத்தி என்ன தெரியுமா யார் அல்லான்னு நம்மளையோ அவங்கள எல்லாருமே கத்தி வச்சு கொலை பண்ணணும் அப்போ கடவுள் எங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்வர்க்கத்தில் வரவேற்பு பண்ணுவார் இப்படி ஸோ நீதி அவங்க அவங்க நீதி அதான் இப்படி பல நீதிகள் வந்து பேசும் அந்த மாதிரி இந்த இது எதுக்குமே கட்டுப்பட்டு அதில் அந்த பேதங்கள் நீதி பேதங்கள் இருக்குல்லையே இங்கே ஜந்துக்களுக்கு நியமங்கள் இல்லை முக்கியமாக ஆனால் அது இயற்கை தகுந்த மாதிரி நியமமாகவே நடக்கிறது அது அதோடைய நீத்தி அது பறவை பறக்கும் ஓகே ஜந்துகளுக்கு நாலு காலு அது அப்படி இருக்கும் ஸோ நீத்தி அதோடைய வாழ்கிற விதானம் அப்படியே ஸோ அந்த நீதி பற்றி கூட இங்கே ஆத்மா பிரம்மமுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லை ஜாதி நீதி ஜாதிக்கு தூரகம் இந்த தூரகம் அந்த வார்த்தை பாருங்க அது எல்லாத்தையும் ஜாதிக்கு தூரம் தூரம்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை நீத்துக்கு தூரகம் அப்புறம் குல இங்கே தான் ரொம்பவே குலம் பிராமண வைஷ்ய சூத்ர குலம் கேஸ்ட் கிரீடன்றனே

அதில் மாட்டிருக்கோ கவனிக்கணும் ஸோ குலம் குலம் எங்கே இருக்கு அப்புறம் கோத்திரம் இது எல்லாத்தில் அபிமானம் இருக்குது மக்களுக்கு நாங்கள் வந்து அந்த சி பிராமணங்களுக்குள்ளேயே மறுபடியும் பிரிவு அதில் கூட அந்த பிராமணங்கள் இந்த பிராமணர்கள் ஓகே ஒரு ஒரு பிராந்தத்தில் ஒரு ஒரு விதமாக எல்லாத்துலையும் இருக்க எல்லா குலத்துலேயும் மறுபடியும் பிரிவுகள் இருக்க அதெல்லாம் மனுஷன் வந்து ரொம்ப அபிமானப்படுத்த வைக்கிற மாதிரி செய்கிறது இன்னும் நீ அந்த அப்படிப்பட்ட அதில் இருந்தாயின்னு ஓகே அபிமானப்படுறதுக்கு அடுத்தவங்களெல்லாம் நீச்சமானவங்களோ தாழ்த்தனமாக பார்க்குறதோ நினைக்கிறதோ தேவையில்லை వేరే ఇది ఉన్న వంద సత్యతను తెరించే భగవత్ భగవన్య తత్వతిని తెచకత్తు ఉడమా ఇది ఎల్ వివహార ఇదెల్ పవహారమేకే వ్యవహారము వేదాంతము కొంచెం టగ్ ఆఫ్ వార్దా అదనదా కొంచెం కొంచెం వివహార విరమించుదే பயப்பினால என்ன விவகாரம் அண்ணாவே அங்கே ஈடுபடணும் மனசு கிளம்பிச்சுன்னாவே அங்கே சங்கடம் துக்கம் இருக்கு மனசு கிளம்பிட்டாவே துக்கம்தான் பாருங்கள் மனசு அடங்கின இடத்துல அத்தியந்த சுகம் தெரியறது தூக்கத்தில் ஸோ குலம் கோத்திரம் கோத்திரத்தை பற்றி அபிமானப்படுறது நாங்கள் வந்து அப்படிப்பட்ட கோத்திரம் தருவோம் சரி கோத்திரம் பற்றி ஒருவேளை கோத்திரம்ன்னா அது ருஷிக்கு சம்பந்தப்பட்ட பேராக தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் அதில் நல்ல விஷயமாக எடுத்துக்கணும்னா அந்த ருஷியோடைய பரம்பரை நான் ருஷிகள் யார் அப்போ ருஷிகள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களும் லோக்கத்தில் இருந்து கிரகஸ்தர்களாயிருந்தால் கூட ருஷிகள் அவங்களும் பாரமார்த்திக சத்திய உணர்ந்து உணரத்துக்காக தான் வாழ்ந்தாங்க லோக கல்யாணத்துக்கு அவங்க லோக மங்களத்துக்காக வாழ்ந்தாங்க அப்படிப்பட்டவங்க ருஷிகள் அப்படி நீ ருஷி பரம்பரை சேர்ந்தவன் அப்போ ருஷிகள் என்ன தபஸ்விகள் தபஸ்விகள் என்ன சத்தியத்தினே தெரிஞ்சுக்கிட்டவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றவங்களும் அப்போ நீ அப்படி இருக்கியோ அது இல்ல இல்லாமல் அபிமானப்பட்டு என்ன பிரயோஜனம் జాతి నీతి కుల గోత్ర మి దూరమే అదికి ఇదికి సమ్ందమే ఇల్ల సత్యదా అప్పు ఇది ఎలా నామ రూప గుణ దోష పారు నామనేది దోషమా అదా పేరు பல நாமங்கள் பார்த்ததுனால டிஃபரென்சஸ் ஏக்கப்பட்ட வேற்றுமை பல ரூபங்கினால ஏன்னா நாம ரூபந்தான் மித்தியா நாம ரூபந்தான் மனசினால் கல்பிக்கப்பட்ட மாயனால் கல்பிக்கப்பட்ட ஒரு தோற்றம் அந்த நாமத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இங்கே ஆத்தியாத்மிகு பக்தியில் வந்ததுக்கப்புறம் கூட பெருமைப்படுறது நானும் ராமநாமம்னு சொல்கிறேன் எனக்கு ராமர் ஸோ ராமநாமம் பெருசேன் இல்லை கிருஷ்ணநாமம் பெருசேனே அது கூட கிருஷ்ணராம ஒன்றுதா அப்படி அண்ணா கூட இல்லை இல்லை முதல்ல கிருஷ்ணன் சொல்லி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணன் ஆரம்பி அண்ணா ஆக்சுவல்லாக அது கலிசந்தருணோபனிஷத்தில் ஹரே ராம ஹரே ராமன் அங்கே சொல்லி வச்சிருக்கேன் அது மாற்ற முடியாது யாரும் தவறுன்னு சொல்ல இருக்கு அப்படி இருக்கிறது கூட இவன் கிருஷ்ணனை முக்கியமாக கொண்டு வரும்போது நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது பாருங்கள் பாருங்க அதனால நாம ரூபங்களா வந்த கிருஷ்ணா ராமா நித்தியம் இல்லை சத்தியம் இல்லை நாம ரூபங்கள் இல்லாத பிரம்மமா பார்த்த சரி இல்லைன்னா அதில் அபிமானம் வரும் எங்கள் ஊர் எங்கள் சுவாமி எங்கள் தெரு அம்மன் இப்படி ஏன் இதெல்லாம் ஏன் நாம ரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாயினை இதே மாதிரி தான் மனுஷன் பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்ஸில் ரூபம் அப்புறம் பொசிஷன்ஸில் கூட நாம ரூபங்களும் நம்மளே ம நம் மனசில் தோஷங்கள்னே உருவாக்குறது நாம ரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அதனால்தான் நாமரூபங்கள் எல்லாம் மித்தியான பாவம் மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் சும்மா மேலே காணப்படுற இது தான் ஜலத்தில் மேலே காணப்படுற அலைகள் அப்புறம் ஜல நுரை தண்ணி சொட்டுகள் இதை நாமம் சும்மா கொடுத்த ஸோ ரூபமும் பார்க்காது நாமமும் பார்க்காது சத்தியத்தின் பாரு எல்லா நாம ரூபத்துக்கு பின்னாடி ஏதோ ஆதாரம் இருந்திருக்கணும் இல்லையா பேஸ் அதை பார்க்கணும் ஸோ நாம ரூபம் குணம் மனுஷர்களுக்கு நல்ல குணம் இருக்கிறவனும் கெட்ட குணம் இருக்கிறவனும் இப்படி இல்லை குணம் பார்க்குறோம் தர்மம் பேசிக்கில் பிகினிங்கில் சொல்லும் போது நல்ல குணம் இருக்கணும் அப்படின்றோம் அசன் நல்லதே கெட்டதனேது அன்னேதே தாண்டி பார்க்குற நிலைமை மனுஷனுக்கு திறமை வரணும் என்ன நல்லது கெட்டதனேது அன்னேது துவந்தங்கள் அது ரெண்டுமே இட் கம்ஸ் அண்டர் தி ட்யூயாலிட்டி அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தில் வரும்போதும் அங்க சொல்லுவோம் சதசத் விலக்ஷணம் என்ன என்ன ஓகே அப்போ அங்க விவரிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி இந்த தோஷங்கள் பாருங்க ஸோ நாமமும் ரூபமும் குணம் நீ அதை பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா என்ன மனசில் அது ஆகிடும் ஸோ இந்தா ஆனால் நீ உன்னுடைய நிஜஸ்வரூபம் நீ பிரம்மம் தத்துவமசி அங்கே இதெல்லாம் வர்ஜிதம் இது எதுவுமே அங்கே இல்லைப்பா ஊட்டி கொடுக்குறியா பண்ணும் அப்புறம் దేశ కాల విషయ అతివర్తి అదే మాదిరి మూడు అంజమే నా గుణము దేశము కాలము విషయమన్న వస్తువును అర్థం ఎంత విషయ కాల దేశం టైం స్పేస్ అండ్ ఆబ్జెక్ట్ ఇది ఎదుకుమే కట్టుపట్ల ఇంద ఆత్మను నను బ్రహ్మం அதிவர்த்தி அதிவர்த்துன்னு தாண்டி நிற்கிற அப்பாறப்பட்டதாக இருக்கிற அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் அணி எது இருக்கின்றனதோ அது அந்த பிரம்மம் நீ அணி தத்துவம் அந்த பிரம்மம் தத்து த்வம் பாவையா பாவிச்சுட்டே இருதான் சத்தியம் அதனால தான் அஸ்தாமலக்கியத்தில் अलग बोलिरकारिले ಮೊದಲ ಶ್ಲೋಕತಲೆ ಅಸ್ಥಾಮಲಕರ ನಾಹಂ ಮನುಶೋ ನಜ ದೇವ ಯಕ್ಷೋ ನ ಬ್ರಾಹ್ಮಣ ಕ್ಷತ್ರಿಯ ವೈಶ್ಯ ಶೂದ್ರಾಃ ಬ್ರಹ್ಮ ಬ್ರಹ್ಮಚಾರಿ ನกรೂಹಿ ವನಸ್ತಃ ಭಿಕ್ಷುರ್ನಚಾಹಂ ಇದೆಲ್ಲ ಇದೇನೇ ನಾನિલે ನಿಜબોಧ ರೂಪಃ ದಪ್ಯೂರ್ knowledge निजबोधरूपः ज्ञानस्वरूपं नान् अनूतञ्जावद् श्लोक यत्परं सकलवागगोचरं गोचरं विमलबोधचक्षुषः शुद्धचित् घनमनादिवस् ஸ்தூயத்மசிபாவயாத்மனி ஐ மெடிடேட் இன் திஸ் வே ஐ திங்க் இன் திஸ் வே இந்த விதமாக நானும் அந்த பிரம்மம் தான் நானும் ஸோ இது வந்து குரு சாதகனுக்கு சிக்ஷ சிஷனுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது

அது இந்த கிரடேஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பிரம்மமான உனக்கு உள்ள பிரம்மனுகளும் இந்த எந்த கிரெடேஷனு கிடையாது பரம் அது அவ்வளோதான் சுப்ரீம் அப்புறம் சகல வாக் அகோச்சரம் எந்த ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திட்டு தான் பிரம்மனை அப்படி சொல்ல முடியாது ஆக்சுவலாக வார்த்தை சொன்னாவே அதுங்க லிமிட்டட் ஆகிடும் பிகாஸ் வார்த்தை வந்து இந்திரியம் வாக்கு இந்திரியம் மனசு இதெல்லாம் மாயனால் உருவாக்கப்பட்ட அனாத்ம வஸ்து இதெல்லாம் போய் ஏதாவது சொல்லி ஒரு வார்த்தை சொல்லணும்னா சகல வாக்குன்னு சொல்லும்போதும் இன்க்ளூடிங் வேத வாக்கு கூட ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க இப்போ நீங்கள் வேதம் வேதம் தான் பிரமாணம் ஸ்ருதி பிரமாணம்னு சொல்லிட்டேன்னா இப்போ இந்த லெவலில் இங்கே சி வேதம் வாக்கு சொல்லிச்சு தத்துவமசி மகா வாக்கியம் சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த தத்துவ அந்த வார்த்தையா பிரம்மமோ இல்லையே அந்த வார்த்தை எப்போ நானும் எனக்கு மேலே எனக்கு உள்ள நானே எனக்காக அப்ளை பண்ணேன்னா அதோட லட்சார்த்தத்தில் நிற்பானோ அதுதான் அதனால் வார்த்தைகள் வெளியில் இருக்கும் சொல்லி கூட நிறையா வாட்டி குரு சொல்லட்டும் சாஸ்திரம் சொல்லட்டும் நான் கேட்டேன் எனக்கு காதுக்குள்ளே விழுந்துச்சு எல்லாம் தெரியும் ஆனால் சத்தியத்தில் நிற்க மாட்டேன் அப்போ என்ன பிரயோஜனம் அதனால தான் சத்தியம் என்பது ஒருத்தனு தானும் உணரணமனே அவனாக விரும்பலன்னா குரு எவ்வளவோ திறமை இருந்தாலும் சரி ஜானிஷ்டராக இருக்கிறாலும் சரி பர மகாத்மாவா இருந்தாலும் சரி இன்னொருத்தர் அந்த ஜானிஷ்டர் அவரை உட்கார வைக்க முடியாது ஹி கேன் ஜஸ்ட் ஷோ த பாயிண்ட் தட்ஸ் ஆ அதனால தான் ஸ்வபிரயத்னம் அப்படின்னு இது கூட நேற்று முந்தா நேற்று பார்த்தோமா ஸோ ஐ ஹேவ் டு புட் எஃபர்ட் அண்ட் டூ இட் நானும் ஐ மஸ்ட் கமிட் மை செல்ஃப் நானும் முதல்ல முடிவு முடிவெடுக்கணும் ஸோ அப்படி முடிவெடுக்காம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஈவன் சாக்ஷாத்து ஈஸ்வரனே அவதாரம் எடுத்துகிட்டு முன்னாடி வந்தால் கூட பாருங்கள் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அதனால் தான் கிருஷ்ணன் இருக்கும்போது கிருஷ்ணனு எல்லோரும் புரிஞ்சுக்கலை கிருஷ்ணனு உபதேசம் எல்லாருக்கும் கிடைக்கலை పూర్ణమాన ఉపదేశం కొంచెం పేరు భక్తీయోడ మనసులో అడంగాంగ అడాగా బట్ అర్జునని విషయం పతీక అర్జునకి భగవాను టీచ్ పన్నది విధానం వేరే అవన్నీ ఇవ్వు టీచ్ పన్న కడస ఎలా సో పండి మేక్స్ హిమ్ టు ఇన్వల్వ్ ఇన్ ది సంసార విహారన அங்கேயும் உபதேசம் நடந்துச்சு ஏன்னா அவன் வந்து கிராஸ் ஓரியன்டாகவே விவகாரிக்க தர்மம் ஓரியன்டாகவே இருக்கிறான் அவன் இதெல்லாம் நடத்திட்டு இதனால நல்ல பரிபக்குவமாய் அப்புறம் நிஷ்டன் ஆகிடுவான் அப்புறம் ஆனால் ஞானம் சொல்ல வேண்டியது சொல்லிட்டார் ஆனால் உத்தவர் விஷயத்தில் வரும்போது பாருங்கள் பாகவதத்தில் உத்தவன் என்ன சொல்றாரு எல்லாத்தினையும் விட்டுட்டு இப்போ சர்வசங்க பரித்தியாகி ஆகி பதிரிகாசிரமம் போய் தபஸ் பண்ணன்றாரு ஸோ குரு சொன்ன எத் பரம் சகல வாக் அகோச்சரம் அதனால் சப்தங்களை நிறைய கேட்டு கேட்டதுனால சில பாட்டி சப்தஜாலம் மகாரண்யம் சித்தபிரமண காரணம்னு சொல்லியிருக்காருல இதே விவேக விவேகச்சூடாமணில் அப்படி ஆகக்கூடாது அதனால தான் ஒரு டீச்சரு ஒரு டீச்சிங்கு ஒரு மார்க்கத்தில் போயிட்டே இருக்கணும் அது சரியாக இல்லையா எனக்கு கரையேற்றுமா கொண்டு போகுமான்னேது உனக்கு கொஞ்சம் நாள் அந்த வழியில் அந்த விதமான விதமான ஆச்சாரர்கிட்ட நீ கேட்டு படிக்கும்போது உனக்கே தெரியும் உனக்கே தெரியும் அதனால் அதுக்கப்புறம் ஒன்ஸ் இஃப் யுவர் மைண்ட் இஸ் அதில் பலம் அடிகிறது தெரியறதுன்னா அந்த மனசுக்கு அது அந்த டீச்சிங் பிடிச்சது புரியறது அப்படின்னா அதிலே நில்லு அதனால் அங்கெங்கே ஜம்ப் பண்ணி குரு ஷாப்பிங்கு போகாத ஸோ சக்கல வாக்கு அகோச்சரம் தான் வேதம் இந்த வேதாந்தம் படித்தா கூட குரு முகமாக தான் படிக்கலாம் நீயா பண்ணக்கூடாது ஆனால் ஸோ வாக்கு அகோச்சரம்னு அர்த்தம் எந்த இந்திரியத்துக்கும் இது எட்டாத விஷயந்தான் சரியா ஆனால் ஒரே ஒரு ஃபைனல் லாஸ்ட் சான்ஸ் என்னன்னா சாய்ஸ் வா சப்த பிரமாணம் இது கொடுக்கும் இந்த ஜானத்தினே கொடுக்கும் ஆனால் அந்த சப்த பிரமாணத்தினு நீ எப்படி படிச்சுக்கணும் எப்படி இறக்கிட்ட கேட்கணும்னு தெரியும் அப்போது அகோச்சரம்னு சொன்னார் இப்போது அடுத்த வரியில் பார்த்தீங்கன்னா கோச்சரமா என்ன சார் கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆமாம் இனிமேல் இந்த ஸ்லோகங்களுக்குள்ளேயே எல்லா காண்ட்ரடிக்ட்ரி வேர்ட்ஸு வத்திரேகமான பதங்கள் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிற மாதிரி இருக்குது இல்லை முக்கம் அப்படியே அப்படி இது இப்படி இருக்குது అగోచరమన్నా ఎదు అగోచరమన్న ఇంద్రియ మనో అగోచరం సత్య నిన్న ఎంత మనసు వచ్చి ఇప్పుడు భావన అని చూట్ అదే మనసుని మనసును డ్రా పన్న వేంట మనసును అధిగమితి పోండి మనం ఒక పంచకోశం ఒక మాయా క్రియేషన్ దానే அப்போ அந்த போதம் நிலையில போதத்து மேல மறுபடியும் மறுபடியும் ஓகே நான் உதவிக்காத தன்னிலை என் நிலை தன்னிலை என்றார் இங்கில்லை ரமணர் ஆனால் கோச்சரமா எப்படி విమల బోధ చెక్షుషహ ఎప్పుముక్షు అవును చిత్తశుద్ధి కర్మ యోగత్నాల చిత్తశుద్ధి పన్నీ ఉపాసన యోగత్నాల ఏకాగ్రతనే అడించి అప్పుపట్ట ఎఫిట్ ఇన్స్ట్రుమెంట్ మైండిని కొంట గురువుకు ముద సమర్పణం పన్నీ ఇని మైండ్లో ఎదు నేను ఎంప్టీ పన్నీ కొన్ని వంద எிவெசல் ஓன்லி கேன் பி ஃபீல்டு இல்லையா அதனால் அப்படிப்பட்ட மனசோடு வந்த சிஷ்யனுக்கு குரு கேட்ட உபதேசம் பண்ணும்போது சாஸ்திரம் அங்கே போதச்சக்ஷு போதச்சக்ஷுன்னா ஜான நேத்திரம் இன்ட்யூட்டியூ நாலேஜ் பிரத்யபிக்னா இட் ஹேப்பன்ஸ் அது அது கேட்க கேட்க சிரவணம் பண்ண பண்ண அது தானாக நடக்கும் ஆனால் நீ எம்டி வெசிலாக வரணும் எம்டி வெஸ்ஸில் என்ன இதோ மேலே அவ்வளோ சொல்லியிருக்கும் பாருங்கள் முந்து ஸ்லோகத்தில் எல்லாத்தினையும் பக்கத்தில் போய் குப்பை போடும் எனக்கு சாட்சாத்து எனக்கு முன்னாடி உபதேசம் பண்ணுற குரு பகவான் ஆ பகவானுடைய வாயிலிருந்து வர அந்த வார்த்தைகள் வேதத்து பிரமாணம் இது ரெண்டு தான் అంత శబ్దం ఇంత శబ్దం ఉపయోగపడుతున్నా శబ్దంలకు అతీతమక అంత సత్యతలో పోయి నిమల బోధ చక్షుష గోచరం విమలబోధ చక్షుకి గోచరమాగ ఇప్పటి అది ఎన్న అది శుద్ధ చిత్ చిత్ ఘనం அது சுத்தமானதை அதனால் நீ அசுத்தமானது மனசில் வச்சுக்கிட்டு வந்து அந்த சுத்தத்துக்கிட்ட போகணுமன்னா நீ போக முடியாது அந்த சுத்தமான சத்து சித்துக்கு சித் கனம் தனம் அந்த வார்த்தை பற்றி அன்றைக்கி பேசியிருக்குமே இல்லையா த சாலிட் ஸ்பேஸ் கான்ஷியஸ்னஸ் சிதா சித்கனம் சுத்தம் அதனால் அப்போது அனாத்மகு சேர்ந்த இது எதுவுமே கூட எண்ணங்களை நாங்கள் கொண்டு போய் அசுத்தியோடு போகாமே நீ சித்த சுத்தியோடு போனோம் போனால் தான் அந்த சுத்தமான வெளிச்சம் பிரகாஷம் சித் கனமாக இருக்கின்ற அந்த கான்ஷியஸ்னஸ்ஸு அனாதி வஸ்து இது வந்து அனாதியன்னா எப்பவுமே இருக்காது இட் இஸ் அவைலபிள் ஓன்லி சூரியன் இருக்கிறார் வெளியில நான் க ஜெனரல் கதவு திறந்த சூரியனு வெளிச்சம் உள்ளக்கு வரும் தெரியும் நான் கட்டணு போட்டு எல்லாம் மூடிட்டு ஏசி ரூமில் உட்காந்து சூரியன் இருக்கானது எப்படி தெரியும் தெரியாது இல்லையா அந்த மாதிரி இங்கே அநாதி வஸ்து எது இருக்கின்றனதோ அது பிரம்மம் அந்த பிரம்மம் நீதான் இப்படி நீ பாவத்தில் இரு அதனால மறக்காது உன்னை நீ மறக்காது அணுவார் ரமணர் சில பேருக்கு உபதேசம் பண்ணும்போதும் உன்னை மறக்காது அப்புறம் ஒரு ஜோக் என்னன்னா ஒரு சிஷ்யன் வந்து எப்போ எனக்கு ஞானம் ஏற்படும் ஜானிஷ்டை ஏற்படுமே குருவேன்னு கேட்டால் குரு வந்து நான் போனால் நான் போனால் ஞானம் ஏற்படும் என்னார் பாருங்கள் இது இது கேட்ட சிஷ்யன் வந்து பக்குவமாக பக்வியாக இல்லை அபக்குவமாக இருக்கிற சிஷ் நானே ஜானம் அப்புறம் சரி அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஒரு மாதம் ஒரு வருஷம் அப்படி வந்து ரெண்டு வருஷம் பார்க்குறாரு குரு போகிற மாதிரி தெரியலையே அவர் என்ன சொன்னார் நான் போன ஞானம் வரும் பாருங்கள் என்ன அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு என்ன சுவாமி நீங்கள் அப்படியே வயசாக ஆக இன்னும் குண்டாகவே ஆரோக்கியமாக இருக்கீங்க நான் தான் எப்போ ஞானம் வரும் எப்போ ஞானம் வரும்னு சொல்லிட்டு சாதனையை ஒரு சோதனமாகி எளித்து போயிட்ருக்கேன் நான் இந்த லெவலில் இருந்த சாஸ்திரத்து கிட்ட போனேன் எப்படி நான் ஓ அந்த நீ இது எடுத்துக்கணும் இல்லையோ நான் எது போனவனே அதனால்தான் பிரம்ம தத்துவம் அசி அந்த அபிமானம் நீ என்ன அகங்காரம் போகணும் ఇంద బోధ చక్షుష వార్త విమల బోధ చక్షుష ఇది గీత పదనంజావది అధ్యాయత్తులో కంపేర్ పండి పాకం బోధ అంగ భగవాను వంది అదెల్లా పల అదెల్లా సొల్లి అక్షర పరమాత్మ విమూఢానాను పశ్యంతి இன்னும் லோக விஷயங்களனாலேயே அனாத்மா இந்திரிய மனோபுத்திகளுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அபிமானத்தோடு இருக்கிற விமூட த ஃபூலிஷ் பர்சன் நானும் பஷ்யந்தி அவன் அவனால் இது கிராஸ் பண்ண முடியாது புரிஞ்சுக்க முடியாது அடைய முடியாது அப்போது ஆனால் பஷ்யந்தி ஜான சட்சுஷா அங்கே ஜான சட்சுஷான்னு எது பகவான் உபயோகப்படுத்திட்டாரோ ఇంక శంకర భగవన్ వన్ బోధ చక్షుషహాం పాతీ బోధం బోధం ప్రతిబోధ విదితం మతం జ్ఞాన చక్షుష అడతది ఇరణి ఐతత్వది శ్లోకం మూడవది యోగి షిూర్మిదు भावितं न करणैर्विभावितं बुद्ध्यवेद्यमनवद्यमस्ति यद् ब्रह्मतत्त्वमसि भावयात्मनि षड् ऊर्मिभिः आर् विरल्पूल्स् तरङ्गल् ऊर्मिः ऊर्मिः अन्न இந்த ஜலத்தில் வர அந்த விரல் போல் இருக்க பாரு சுடில் அந்த மாதிரி இங்கே ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எல்லோருக்கும் கூட ஆறு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற ஆறு விஷயங்கள் நடக்கிறது ஒன்று வந்து இந்த ஆறுக்கு சேர்த்து ஷட் ஊர்மையான்னு சொல்லுவாங்க விஹி ஷட் மிஹி ஊர்மிஹி ஊர்மிஹி அது ஷரீரத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஜரா மரணம் ஷரீரத்துக்கு பொறுத்த வரைக்கும் இது எல்லோருக்கும் இருக்கு அப்போ இந்த சரீரத்துக்கு இது கட்டாயமா இது வரும் ஏற்படும் போதும் பி ப்ரிப்பேர் அண்ட் இட் அது அப்படியே ஏற்றுக்கணும் சரீரத்துக்கு இது நீய்த்திதான் ஜெரா மரணம் ஓல்டேஜ் அண்ட் டெத்து இப்போ அந்த மூப்பு மரணத்தை பற்றி என்னை மனசு இல்லை ஏதாவது கவலை சிந்தனை வரி இருக்கா நீக்கிக்கணும் ஆக்செப்ட் பண்ணணும் சரீரத்துக்கு மூப்பு வரும் முடி வெள்ளை ஆகிடும் பல்லு உளுந்து போகும் முட்டி வலிக்கும் என்ன பண்ணுவேன் எல்லா நாளும் மருந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணவே முடியாது அதனால் ரொம்ப அதை பற்றி வரி பண்ணிக்காது அப்பப்போ தேவைப்படும் போது என்ன மெடிசன் அதெல்லாம் கொடுத்துட்டேரும் ஆனால் அது கொஞ்சம் 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 விபக்ஷதி அதுக்கப்புறம் வினஷதி இது சத்தியம் அப்போ என்ன இது அவாய்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணணும் அப்போது பி ப்ரிப்பேர்டு அக்செப்டிட் ஒத்து கணம் அடுத்த ரெண்டு பிராணத்துக்கு வர பசி தாகம் இந்த பசி தாகம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்கிக்கிறது அந்த தாகமாயி பசியாக இருந்துச்சுன்னு உயிர் போயிடுமேனே ஒரே ஸோ பார்த்தீங்களா இது நமக்கு ஒரு நாளில் இது ரெண்டுமே நம்மளே அடிக்கடிக்கு மறுபடியும் மறுபடியும் பண்ணுறது பட் என்ன அது பிராணமய கோஷத்துடைய நேச்சரு அது அப்படி அதுக்கு தாகம் பசிக்கு அது சாப்பிட்டாதான் அது ஸ்தூல சரீரத்தனை ஸ்தூல சரீரத்தை சப்போர்ட் பண்ண முடியும் அது அதுதான் நீயத்தை அது பிரகிருத்திக்கு சேர்ந்தது அப்போ அங்கே கூட அப்படி என்ன பசி தாகம் ஆகும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கவனி அங்கே மனசு வந்து டென்ஷன் ஆகக்கூடாது வரி ஆகக்கூடாது இரிட்டேட் ஆகக்கூடாது அதனால் எப்போ உனக்கு பசி டைம் கரெக்டாக சாப்பாட்டு ரெடி ஆகலையோ ஆக முடியலையோ ஒர்க் இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கவனிக்கணும் அப்போது என்ன மனசு எப்படி ஆகணும் சரீரமே சில வாட்டி ரொம்ப வீக்காக அப்படி ஆகலாம் ஸோ தாகமாக இருக்கும் போது பசி ரொம்ப கவனிக்கணும் கவனிச்சு இது பிராண தேவதற்கு ஏற்படுற அவங்களுடைய இது கவனிச்சு ஸோ ரெண்டு பிராணமய கோஷத்துக்கு மூணு மனோமய கோஷத்துக்கு ஷோகமும் அண்டு மோகமும் மனசோட தாதாத்மியம் ஏற்பட்டாவே நான் அதில் உளுந்து போயிட்டேன் மனசு இல்லாமல் ஆகாது மனசு இருக்கே வேலை நடந்துகிட்ருக்கும் விவகாரம் நடந்துட்டுருக்கும் ஆனால் అదికి ముఖ్యత్వం కొడతాచ దుఃఖం అది ఎప్పటిపట్ నీ సుఖమే కూడా పక్క పక్కతు ఉనకు కూడా భయం దుఃఖతీ కూడా ట్రావెల్ పన్న భయం సుఖం కూడా పోయి భయం దిష్టి పడుమోన్ భయం పణం ఎప్పుడీ జాగ్రత్త ఇక యా భయం భయంక పణం సుఖం సుఖందా పణం యారా ఎంత అది பணத்துக்காக கொலை பண்ணுறாங்களே பிராணமே உயிர் எடுத்துடுறாங்க அதனால் ஷோகமும் மோகமும் மோகத்தினால ஷோகம் இது ரெண்டு இந்த மனசுன்னா இட் ஆல்வேஸ் கேரி திஸ் டூ ஓகே ப்ரெசெண்டில் இருக்காமே ஃப்யூச்சர் பற்றி மோகப்பட்டுருக்கோம் நடந்து போன பாஸ்ட்டு பற்றி வரி பண்ணிவிட்டு ரிக்ரெட் ஆகிட்டுருக்கோம் எப்படி ஏதோ ஒன்று ஸோ ஷோகம் மோகம் அனேதே மனசுடைய அது சுவாவம் அதனால் அதிலிருந்து நீ ஸ்வரூபத்துக்கு திருஷ்டின்னு திருப்பி அதே மனசை வச்சுதா பாருங்க த பார்டர் இஸ் வெரி வெரி ஒரே இடத்துல இருந்துதா இப்படி உளுந்து போகிறோமா அப்படி மேலே கேறு போகிறோமானு சரியா ஒரே படி மேலே நிற்கிற ரெண்டு பேரும் ஒருத்தர் உளுந்துட்டு கீழே போயிட்டான் இன்னொருத்தன் அப்படி அப்படி ஏறி மேலே போயிட்டான் பார்த்திங்களா அதனால் இது எதுக்குமே அயோகி இந்த ஆறு உரிமைகளுக்கு பிரம்மமுக்கு சம்பந்தமே இல்லை இதெல்லாம் உபாதியிலோ நடக்கிற ப்ரக்குருத்திலோ நடக்கிற இதெல்லாம் சில மாற்றங்கள் இது யாரும் தருத்த முடியாது அது அப்படி இருக்கும் ஆனால் நீ அது வந்து அதில் நின்று விலங்கை சாட்சியாக இருந்து கவனிக்கலாம் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காது ஆனால் நம்ம வாழ்க்கை மொத்தம் என்னன்னா பாடி ஓரியண்டடு ஸ்டமக் ஓரியண்டட் அந்த பாடியில் ஸ்டமக்கில் தான் பிராணம் இருக்குல்ல அப்புறம் மைண்டு ஓரியன்ட் எனக்கு அது வேணும் இது வேண்டாம் அது லைக் பண்ணி இது லேக்கம் அது எனக்கு பிடிக்கலை அவங்க இப்படி ஆ ஊ எனக்கு கற்று மைண்டு வெளியில் கற்றுல என்ன கூட உள்ளே கத்தும் த மைண்ட் இஸ் ஆல்வேஸ் ஷவுட்டிங் இன்சைட் உள்ள கவனிக்கணும் இதெல்லாம் தான் சாதகம் கவனிச்சார் ஸோ இப்படி அயோகி இது எது கூட கூட சம்பந்தம் இல்லை அன்டச்சு அப்படி தெரிஞ்சுக்கணும் அந்த யோகி ஹிருது அந்த யோகி இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இவனும் யோகி இவன் ஹயத்தில் பாவிதம் அந்த ஹிரதயத்தில் பாவிக்கணும் இந்த பாவனை வந்து ந கரணைஹி பாவித்தம் ந கரணைஹி மறுபடி மேலே முன்னாடி சொன்ன மாதிரி எந்த கரணம்னா இந்திரியம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ந கரணைஹி பாவிதம் ஆனால் விபாவிதம் விசேஷேண பாவிதம் விசேஷமாக తోని నను నేను నను ఎన్న అంత నను అప్పుడే దృష్టి అదిలో పోడు సో విభావితం బట్ నా కరుణైి భావితం విభావితం అది సెల్ఫ్ ఇల్్యూమిింగ్ అర్థం భావితమనేది ఇంకా ఇంకే భాతి కూడా విభావితం ఆన ఇప్పు మరపడి కాన్ట్రడీక్షన్ ఇంకా పాత్యం బుద్ధి అవత్యం బుద్ధిలో గ్రహిక ము విషయం బుద్ధి అవేద్యం బుద్ధి ఎప్పుడు వక్రమాయడమో బుద్ధి కట్టిపోయడమో బుద్ధిలో எல்லாம் போயிடும் புத்தியோடய சக்தி கூட குறைஞ்சிடும் இப்போ ப படித்ததெல்லாம் கூட மறந்து போகிற ஒரு காலம் வரும் ஏன்னா புத்தி கூட மேட்டர் தானே ஆனால் இப்படி நசிஞ்சு போகக்கூடிய மெமரி நசிஞ்சு போகும் எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் இந்த இன்டலெக்டுக்கு அப்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்னோடய ஸ்வரூபத்தில் நிஷ்டனாகணும் இது எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் நான் எப்பவுமே இருக்கனே அதுதான் இது எல்லாத்தையும் நீக்கி வைக்கிறது பெரிய சிரமமாக ஆனால் வேறே வடி இல்லை ஸோ புத்தி அவேத்தியம் அப்புறம் ஆனால் இது வந்து அனபத்தியம் அனவத்தியம்னா இதில் எந்த ஒரு சந்தேகத்துக்கு திரஸ்காரம் பண்ணுறதுக்கு தோஷம் பார்க்குறதுக்கு இதில் எதுவுமே இல்லை பியூர் கான்ஷியஸான பிரம்மமான எனக்குள்ள எதுவுமே இல்லை ஏன்னா எல்லாமே நானே தான் சத்து சித்து ஆனந்தமாக இருக்கேன் தான் இது மொத்தம் காணப்படுறது தான் இது மொத்தம் காணப்படுறதே காணப்படும் காணப்படுமா போகட்டும் இது எப்படி பரவாயில்ல பட் ஐ ஆம் எப்போவுமே நான் அப்படி இருக்கேன் ஸோ சந்தேகப்பட வேண்டியதை நான் இருக்கானே இல்லையானே இது சந்தேகப்பட வேண்டியதில்லை സന്ദേഹമില്ലാത തിരുസ്കാരം പണമ ദ ദോഷം പാകമ അനവദ്യം അസ്ഥി എതി അപ്പിടി അതി ബ്രഹ്മം അന്ന് ബ്രഹ്മം നീ തത്വമസി ഭാവയാത്മ നീ ഇരുന്നൂറ്റി ഐമ്പത്തി ഭ്രാന്തി കൽത ജഗത് കലാശ്രയം स्वाश्रयं च सदसद्विलक्षणं निष्कलं निरुपमानवृद्धि यद् ब्रह्मतत्त्वमसि भावयात्मनि भ्रान्तिकल्पितजगत् जगत् अनेदि फल वेरैटि नावलिटी अण्ड् ब्यूटि సన్న మున్నాడి ము జగత్నవే వెరైటీ జిగి 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 ఇన్న అర్థం జాయతి గి జాయతి జయతి థిష్టవ దృష్్యతి ఆన గచ్చతి జయతి వంది ఇకరే ఇరుకరే ఇం మాదిరి కావ తి ఇవ ఇల్ల ಗತಿ ಜಾಯತಿ ತಿಷ್ಟವತಿ ದೃಶ್ಯತಿ ಆನ ಗಚತಿ ಸೊ ಜಗತ್ತು ಇದೆಲ್ಲ ಭ್ರಾಂತಿ ಇಲ್ಯೂಷನ್ ದ ಒಂದು ಕನವು ಸೊ ಆನ ಇದು ಇವಳು ವೆರೈಟಿ ಕಲ ಕಲನ್ನ ಸೋ ಮೆನಿ ಮಲ್ಟಿ ಡೈಮೆನ್ಷನಲ್ ಮಲ್ಟಿ ಫ್ಯಾಷೇಟೆಡ್ எத்தனை வெரைட்டி ஒரு பூவில் எத்தனை வெரைட்டி வரும் செம்பத்தி பூவில் எத்தனை வெரைட்டிங்க ஒரு ரோஸ் ஃப்ளவரில் எத்தனை வெரைட்டிங்க நல்லா இருக்குது நாவல்ட்டி அண்ட் ஸ்பெஷல் பியூட்டி எல்லாம் இருக்கு பட் நோ ஸ்டெபிலிட்டி நோ ஸ்டெபிலிட்டி ஸோ இப்படி ஆனால் இது எல்லாத்துக்கும் இந்த மொத்தத்துக்கு ஆசிரியம் எது ஆசிரியம் நானும் நான் இருந்த உலகம் நான் இருந்த மனசு நான் இருந்தத அந்த கோவில் அந்த கடவுள் இந்த நான் முக்கியம் இந்த நான் முக்கியம் அதனால தான் அகம் ருத்தின்னு ஆசிரித்து தான் எல்லாமே இருக்குது இங்கே அகம் ருத்திலேருந்து கூட தாண்டிட்டான் போதம் அந்த போதம் அதனால் இது வந்து ஆசிரியம் ఎలా ప్రాంతి కల్పితమైన జగత్ మొత్తం ఆశ్చర్యం ఆన బ్రహ్మంకి అవును పాపం బ్రహ్మను కూడా పిడిచిన వేంటామా ప్రమం ఆన నగత్ మొత్తం ఇరికన్నా అబ్బా ఎవట్ సార్ ఉండి నాకు కొంచెం పిచ్చి స్వ ఆశ్రయం అప్పుడు ஆசிரம் இல்லாத யார் மேலே சர்வம் ஆசிரிச்சுருக்கின்றதோ அந்த சர்வாஷிரய வஸ்துவான பிரம்மனுக்கு மறொரு ஆசிரியம் இல்லை ஸ்வ ஆசிரியம் செல்ஃப் டிபெண்ட்டு இந்த வார்த்தை கூட ரொம்ப முக்கியம் ఎదినాలే ఎదుకి ఎదిినోక ఎదికూ నేను ఆధారపడిలే ఓకే డోంట్ గివ్ ఇంపార్టెన్స్ టు ఎనీథింగ్ ఇన్ దిస్ వేల్డ్ ఎనీథింగ్ ఇంపార్టన్స్ కొత్త స్వరూపత్ ఏ అది ఎందు ఇంపార్టెన్స్ కొడుకు அதனால் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆன் யுவர் ஸ்வரூபா ஸ்வரூபத்தில் நில் அது செல்ஃபிஷ் இல்லை அங்கேருந்து பாரு எ கிராண்ட் விஷன் சரியா ஸோ ஸ்வ ஆசிரியம் இதுதான் கற்றுக்கணும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கர் வந்து வெளியில் பாஷ்யமான எது மேலேயும் ஆசிரியக்க கூடாது ஏமாந்து போயிடுவேன் இது ஜாகிரதை ஜாகிரதை தெரிஞ்சுக்கோ ஆசிரியா நம்மிட்டால் ஏமாந்துருவேன் அப்போ யாருன்னு நம்மணும் யாருன்னு ஆசிரியக்கிறோம் பரமாத்மா பகவான் ஒன்று ஒன்று உன்னமே நீயே உன்னே நீ ஆசிரிய ஸ்வ ஆசிரியம் இப்படிப்பட்ட இது வந்து சது அசத் விலக்ஷணம் இந்த காண்டெக்ஸ்டில் சத்தன்னா அந்த நாட் தி த ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் சத்து சொல்லலை எங்கே பாருங்கள் ஒரு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த சத் அசத் விலக்ஷணம்னா கிராஸ் அண்ட் சட்டிலுக்கு அப்பாறப்பட்டது அப்புறம் ப்ரெசென்ஸ் அண்ட் ஆப்சன்ஸுக்கு அப்பாறப்பட்டது அப்படி என்ன அர்த்தம் என்ன பியாண்ட் ஆல் தி துவந்த்வாஸ் சொன்னால் இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த வார்த்தை வருமானே சி ரே துவந்தவங்கள் எல்லாமே தெரியறது எனக்கு இல்லையா சவுண்டு தெரியறது சைலன்ஸு தெரியறது அந்த வச இருக்கிறது தெரியறது அதோடய ஆப்சன்ஸும் தெரியறது அதனால சத்தண்ண சவுண்டு அசத்தன்னா சைலன்ஸு அப்படி அப்ளை பண்ணுங்க எல்லாத்துக்கும் கூட ஸோ அவங்க என்ன மனசு இருக்கு ப்ரெசன்ஸு மனசு இல்லை ஆப்சன்ஸு பட் ஆப்சன்ஸு ப்ரெசென்ஸு ரெண்டுத்துன்னு தெரிஞ்சுக்கிறேன் நான் எவர் பிரெசன்டாக இருக்கணும் அதனால தான் அதுக்கு வந்து சது அசது விலக்ஷணம் இப்படிப்பட்ட இந்த பிரம்மம் நீ நிஷ்கலம் ஒரு கல்மஷமும் இல்லை சுத்தம் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்லோகத்துலேயும் இந்த வார்த்தை விஷுத்தமனோ விமலமனோ ஏதோ ஒன்று வரும் நிஷ்கலம் என்ன மேலே கலானே இது உபயோகப்படுத்துனால அத்தனை கலைகள் கலான்னா பார்ட்ஸ் டிவிஷன்ஸ் இருக்குது ஆனால் இதில் அன்டிவைட் அகண்ட போதம் அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்கிறோம் இல்லையா கடந்த வாரம் எத்தனை ஸ்லோகங்களுக்குள்ள அது வந்துச்சு நிஷ்கலம் நிருபமானம் இதுக்கு இது இது இப்படி இருக்குமா இது ஏதாவது வச்சு கம்பேர் பண்ணி அன்கம்பேரபிள் கம்பேரிசன் பண்ண முடியாது ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணலாம் இல்லையா இது பேனா மார்க்கர் இது கிளிப்பு அப்புறம் இது பிங்க் கலர் கிளிப்பு இது கிரீன் கலர் கம்பேரிசன் இருக்கு இப்போ இந்த பிரம்மமான நான் என்னை யாரும் கூட கம்பேர் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த லோகத்தில் வியாபாரிக ஜீவிதத்தில் இந்த உபாதி லெவலில் பாருங்கள் கம்பேரிசனோ கம்பேரிசன் கம்பேரிசன் ஈவன் குரு ஆத்தியாத்மிக குருகள்னு பார்க்கும்போது மகாத்மா கூட கம்பேர் பண்ணுவோம் சாஸ்திரத்து கூட கம்பேர் பண்ணுவோம் ஒரு ஆச்சாரியர் சொல்கிறது இன்னொரு தொற்று கம்பேர் பண்ணுறோம் அந்த மனிதனுக்கு இந்த மனிதனுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு அந்த ஜாதி எல்லாம் கம்பேரிசன் கம்பேரிசன் எங்கே இதெல்லாம் பிரமலும் இருக்கு அதனால் இங்கே ஆத்மலும் நிருபமானம் நிருப்பமான அப்புறம் இங்கே சில புஸ்தகங்களில் ஏதோ ஒரு ஒரு ரெண்டு வார்த்தைகள் அங்கங்கே வேறு மாதிரி கூட இருந்துச்சு இங்கே வந்து புத்திமத்தனி ஏதோ புஸ்தகங்கள்லாம் எங்கோ இருக்குன்னு கே தெரியல அப்புறம் இங்க வந்து விருத்தி இது வந்து அனவிருத்தி அனவிருத்தி அண்ணா இது இது இன்னும் விருத்தி பண்ணணுமா ஏதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதெல்லாம் லோக்கத்தில் ஏமாற்றல் செல்ஃபுன்னு டெவலப் பண்ண முடியாது செல்ஃபுன்னு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது செல்ஃபுன்னு இன்னும் மேனேஜ் பண்ண வேண்டாம் செல்ஃப் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ அனபுத்தி அதனால் இல்லை பூத்தி மத்தன் ஏதோ புஸ்தகங்களில் அங்கே இருக்குங்க பூத்தி மத்தன் விபூதி இந்த க்ளோரியஸ் ஒன்னுன்னு அர்த்தம் சரி பரவாயில்ல నో ఫర్దర్ ఎనీ ఇంప్రూవ్మెంట్ అండ్ రిఫైన్మెంట్ ఎదుమే కడయా ఎప్పుడు అది ప్రమతత్వమసి భావత్మనీ ఇరణెట్టు జన్మ వృద్ధి పరిణత్య పక్షయ వ్యాధి నాశనవిహీనమవ్యయం విశ్వసృష్ விகாத காரணம் பிரமசி பாவயாத்ம நீம் ஜென்ம விருத்தி பரிணய பரிணதி அபக்ஷய வியாதி நஷ இதே ஷரீரத்துக்கு ஏற்படுற ஆறு விகாரங்கள்னு ஷட் விகாரங்கள்னு எது சொல்கிறோமோ அது கொஞ்சம் ஆர்டர் இப்படி வேறு பதங்களோட செல் மாற்றி சொல்கிறார் அவ்வளோதான் இதெல்லாம் கூட விஹீனம் அப்படின்னா அந்த அஸ்தி ஜாயத்தை வந்தது விபரிணமே அபக்ஷீயத்தை நஷியத்து ஆர் விக்காரங்கள் ஷட்விக்காராத் சரீரமன் ரமா இது சம்த பதம் ஆறு அது இங்கே ஜன்ம விர்தி அப்படின்னா பரிணாமம் அபட்சம் எதுவுமே வியாதி பிரம்மனில் பிரம்மனுக்கு ஏதாவது இருக்க கிடையாது வியாதி ஹெல்த்து எல்லாமே டியூயாலிட்டிஸ் எல்லாம் இங்கே நித்திய சுத்த சுவாவ சைத்தன்யம் பிரம்மம் அப்படினு தெரிஞ்சுக்கும் இது வந்து அது மட்டும் இல்லை இது அவ்வயம் மேலெல்லாமே அவ்வியம்ன்னா குறைஞ்சி போகிறது மாறிட்டு இருக்கிறது விகாரங்கள் இருக்கிறது ஆனால் இது வந்து அவ்வயம் నేతి నేతి త్యవ్యయ అవ్యయం అన్న అర్థం ఏందన్న సంస్కృతంలో సుల్ నెవర్ రెడ్యూసెస్ అప్పుడన్నా అది ఇమ్యూటబుల్ నాశనం ఆగాదది కొరంజిపోగారది అచ్యుతాన్ని సున్న మాదిరి అవ్యయ స్వతహావా పరతోవా నాశరహితం నిత్యం అది పేరు అవ్యయం டெஃபினேஷன் வந்து ஸ்வத்தா தனக்கு தானே தனக்குள்ளே ஏதாவது டிட்டிரியூஷன் ஏற்படுமா பெரிய கேலக்ஸி கூட அது அப்படி 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 கொஞ்சம் கொஞ்சம் உரிங்கி போகிறதாமா சுருங்கி போகிறதாமா குறைஞ்சி போகிறதாமா ஒல்லி ஆகிறது இப்படியெல்லாம் எதுவும் சொல்கிறாங்க சிலது வந்து பெருசாகிட்டே இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி ஸ்வத்தாவாக இல்லைன்னா பரதவா வேறு யாராவதுனால தொந்துரும் சார் அதேனால சில டிசீஸு బాడీలో ఇంధి ఇట్ స్టార్ట్స్ ఈట్స్ ఇట్స్ ఓన్ సెల్స్ అప్పుడే పరతోహ ఇప్పటిపట ఎంత కారణత నాశనం అవ్యయం ఇంద బ్రహ్మం విశ్వ సృష్టి ఓకే అవ విఘాత అప్పుడ సృష్టి అవన్న రక్షణ இருக்கிறது ஸ்திதிக்கு பேர் ஸோ சுஷ்டி விஸ்வத்துடைய சுருஷ்டி விஸ்வம் இல்லையே சுருஷ்டி எல்லாம் பிரம்மன் ஆமாம் அந்த பிரம்மம் யார் மேலே காணப்பட்டது பிரம்மம் இல்லாமல் அங்கே ஆதாரம் ஆசிரியம் இல்லாமல் இல்லூஷன் பார்க்க முடியாது இல்லூஷனுக்கு ஒரு அதிஷ்டானம் இருக்கணும் அந்த அதிஷ்டானந்தான் பிரம்மம் அது அப்புறம் இல்லயூஷன் ஏன் காணப்பட்டதுன்னா அங்கே ஒரு பவர் ப்ரொஜெக்ட் ஆகுது மாயா ஸோ ஆகட்டும் பிரம்மனுக்கு ஒன்றும் ஆகலை ஆகாது ஆக முடியாது ஸோ அகாத விகாத காரணம் ஸோ இது பார்த்த பிரம்மம் தான் சுஷ்டி ஸ்திதி லைகல்களை காரணம் தான் ஸோ சிருஷ்டி ஸ்திதி லைகல் உண்மையாக இருக்கான்னா அது இல்லை சும்மா கனவுடைய ப்ரொஜெக்ஷன் காரணம் என்னுடைய மனசு இங்கே மனசுன்னு பிரம்மமனை வச்சுக்கணும் வச்சுக்கோ பிரம்மே தான் என்ன ஆச்சு கனவுனு உருவாகிடுச்சுட்டு பாத்து காமிச்சுட்டு நான் அடைச்சிட்டு அடிச்சிச்சு ஆனால் ஏதாவது நடந்துச்சாங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக ஒன்றும் நடக்கலை சும்மா ஸோ அதனால் இப்படிப்பட்ட பிரம்மம் நீன்னு சொல்லிவிட்டு உதயத்தில் தியானம் பண்ணிட்டே இரு அடுத்த ஸ்லோகங்கள் அடுத்த வகுப்பில் எடுத்துக்கிறோம் அப்போ வரைக்கும் இது மறுபடியும் மறுபடியும் சிந்திக்கணும் ஒரு ஒரு ஸ்லோகம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த பதங்களோட அர்த்தம் எடுத்துக்கிட்டேன் வாட் இட் மீன் அது எனக்கு நான் அப்ளை பண்ணும்போது என்ன அப்படின்னு நிதித்தியாசனம் பண்ணி நிச்சலமான அந்த ஜான நிஷ்டையிலோ நிற்கணும் ஓர் நமத்பூர் நமிதம்பூர் நாத் போர் पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्ति शान्ति हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ॐ तत्सत्